फ्रेंड्स अस्सलामु अलैकुम எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஆல்சாஸ் அர்சுவை சமையல் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது எல்லாரோட ஃபேவரட்டான பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் தான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம் நான் 2 கப் மைதா மாவு எடுத்து கூடவே தேவையான அளவு உப்பு 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முட்டை எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்க போறேன் இத வந்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்பதான் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கலந்து நம்ம பரோட்டா பொடியில நமக்கு பரோட்டா வந்து இன்னும் சாஃப்ட்டா வரும் சோ தண்ணி நம்ம தேவையான அளவு தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம பிசைய போறோம் மொத்தமா தண்ணி ஊத்துனோம்னா நமக்கு மாவு தண்ணி ஆயிடும் சோ அதனால தண்ணி தெளிச்சு தெளிச்சு தேவையான அளவு பிசைஞ்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இந்த மாவை ஒரு 2 டு 3 ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்க போறோம் இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும் போது நமக்கு பரோட்டா இன்னும் சாஃப்ட்டா கிடைக்கும் இப்போ நம்ம சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் நான் அதுக்கு முதல்ல 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம ஏற்கனவே சிக்கன் சால்னா ரெசிபி அப்லோட் பண்ணிருக்கோம் பட் இது அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரண்ட் ஆனது சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் ஒரு பெரிய துண்டு பட்டை மல்லி 1/2 டேபிள்ஸ்பூன் காஞ்ச மிளகாய் 6 ல இருந்து 7 ஏல கிராம்பு அன்னாசி பூ இஞ்சி பூண்டு ஒரு பே லீஃப்ஸ் எடுத்துக்கேன் இப்போ நம்ம இஞ்சி பூண்டை மட்டும் விட்டு மத்த இருக்கிற எல்லா ட்ரை மசாலாவையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போறோம் ஒரு வாணலில வச்சு நல்லா இது வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம் நான் வந்து காஞ்ச மிளகாயல 2 3 காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் கலர் காண்டி இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்க போறோம் வாங்க फ्रेंड्स அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ அந்த பவுடரை நம்ம இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ வந்து நமக்கு தாளிக்கிறது காண்டி ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் நாலு பல்லு பூண்டு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா பச்சை மிளகாய் எடுத்துக்கோம் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தையும் தக்காளியையும் சின்ன சின்னதா நறுக்கி மிக்ஸி ஜார்ல போட்டு கூடவே இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம் நான் வந்து மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரையே தான் யூஸ் பண்றேன் இத இப்போ நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம் அரை முடி தேங்காவை நல்லா சில்லா நறுக்கி அதையும் நல்லா கொரகொரன அடைச்சு எடுத்துக்க போறோம் நம்ம பாலா எடுத்துக்க போறது இல்ல அந்த தக்கையோட தான் ஊத்த போறோம் அதனால இது நைஸா நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம் நாம வந்து இத யூஸ் பண்ண போறோம் இப்போ அடுப்புல ஒரு குக்கரை வச்சு நான் இன்னைக்கு குக்கர்ல தான் சிக்கன் சால்னா செய்ய போறேன் அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஏலம் ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை நம்ம அது கூட சேர்க்க போறோம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாயை இது கூட நம்ம சேர்த்துறோம் அதோட வாசம் எல்லாம் நல்லா இறங்கனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற டொமேட்டோ வெங்காய பேஸ்ட்டை நம்ம அது கூட வந்து சேர்த்துக்க போறோம் இப்போ இந்த வெங்காய பேஸ்ட் அதாவது தக்காளி வெங்காய பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போடுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல மத்த மத்த இன்கிரீடியன்ஸ் சேர்க்க போறோம் இப்போ இது வெங்காய தக்காளிக்கு தேவையான உப்பு அது கூடவே நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் கலரு காண்டி இப்போ இது எல்லாம் நல்லா வெந்து இது எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து கழுவி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை இது கூட சேர்த்துக்க போறோம் சிக்கன் அந்த மசாலாவோட எல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்று கலக்கிற மாதிரி இது நம்ம நல்லா கலந்து விட போறோம் இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது நம்மளோட மசாலா எல்லாமே சிக்கன்ல பிடிச்சு நமக்கு சிக்கன்லையும் மசாலாவோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கும் ஸோ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக்கரை சும்மா வச்சு மூடி வைக்க போகிறோம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதோட மசாலா அந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியே வந்து நமக்கு ஃப்ளேவரே நல்லா கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ட்ரை பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் மிச்ச பவுடரை வந்து நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட போகிறோம் கிளறி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு சால்னா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இப்போவே தண்ணி ஊற்றிக்க போகிறோம் நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து கழுவி வச்ச தண்ணியை சேர்த்து கூடவே இன்னொரு 1/2 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நீங்கள் இப்போவே சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்பவும் சேர்க்க வேணாம் ஏன்னா சிக்கனும் தண்ணி விடும் கூடவே நம்ம கடைசியில் தேங்காவும் ஊற்ற போகிறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் நான் வந்து வைக்க போகிறேன் ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் வைக்க போகிறேன் இப்போது நம்ம வளர்த்து வச்ச மாவு ஃபுல்லாக குட்டி குட்டி உருண்டையாக அதாவது குட்டி குட்டி பால்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பரோட்டாவாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி தேய்க்க தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் கடையில் தேய்க்கிற மாதிரி தான் நான் தேய்க்கணும் அது எனக்கு அந்த மாதிரி தேய்க்க தெரியாது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக உங்களுக்கு எப்படி வருமோ நீங்கள் அப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு அதை நல்லா மெல்லிசாக உருட்டிக்கிட்டு அது கூடவே எண்ணெயெல்லாம் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா
சும்மா ரெண்டு வீசி இந்த மாதிரி வீசி மொத்தமாக அதை ஃபுல்லாக நம்ம எப்படி சேலை கொசுவம் பிடிக்கிறோமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். இது சிம்பிள் மே, இந்த மாதிரி நம்ம பண்ணாலே நமக்கு எல்லாம் லேயர் லேயராகவே கிடைக்கும். நம்ம ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த மாதிரி இதே மாதிரியே நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கிற எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். கூடவே மேலேயும் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது அது இன்னும் மாவு வந்து நல்லா ஊறி நமக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நம்ம வந்து எடுத்து பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்ட வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கையிலையே வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா கையிலையே நல்லா இந்த மாதிரி தேய்க்க நல்லா வந்துடும். ஏன்னா நம்ம மாவு வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால நம்ம கையில் வச்சு தேய்ச்சாலே இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். திரும்பவும் நம்ம அந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் என்ன நம்ம வந்து ஒவ்வொரு பாலுக்கும் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி வரும், அதனால் எண்ணெயோட அளவு வந்து கொஞ்சம் கூட தான் இது பிடிக்கும். இந்த மாதிரி வளர்த்து விட்டுட்டு நீங்கள் விசிறி மடிப்பு மாதிரி கூட மடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி விசிறி மடிப்பு மாதிரி வடித்து அது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெத்தட் சூஸ் பண்ணி நம்மளோட எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் வந்து நம்மளோட சால்னா விசிலெல்லாம் அடங்கி ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சால்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்கிற தேங்காய் பால், அதாவது வடிகட்டாமல் சக்கையோடு இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போது அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 or 3 minutes வந்து நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு மாவுலையும் பரோட்டா சேப் செஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 hour வந்து எண்ணெய் தெளித்து ஊற வச்சுக்க போகிறோம். இதுக்கடையில் நம்மளோட சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து நமக்கு கலரே நல்லா ரோட்டு கடையில், அதாவது கையேந்தி போன் கடையில் கிடைக்கிற மாதிரி கலர் நல்லா வந்து சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை நம்ம ஊற வச்சு வச்சது இருக்குது. இந்த ஒரு இது மட்டும் நான் வந்து அப்போ இழுக்க மறந்துட்டேன். ஸோ இதையும் இப்போ நம்ம இழுத்து வச்சிடலாம். இதை இப்போ இழுத்து வச்சா நம்ம வந்து மற்றதெல்லாம் போட்டுட்டு வர்றதுக்குள்ளே அதுவும் நல்லா ஊறிடும். இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னால் பிசைஞ்சு வச்ச மாவுங்கள்லாம் இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை எடுத்து நம்ம பரோட்டாவாக தேய்ச்சிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு காய வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கையால் நீங்கள் பரத்தி அழுத்தி பரத்தி தட்டினாலே நம்ம உங்களுக்கு பரோட்டா ஷேப் நல்லா கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபேன் காஞ்ச உடனே நான் வந்து அதில் இழுத்து வச்ச பரோட்டாவை போட்டுறேன். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பரட்டி போட்டு இன்னொரு சைடு வேக வைக்க போகிறோம். அதுக்கு இடையில் இன்னொரு பரோட்டாவையும் நம்ம இழுத்து வச்சுக்க போகிறோம். அது வெந்த உடனே இதை எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லா மாவையும் வந்து நம்ம இந்த மாதிரி பரோட்டாவாக கையாலேயே தழுவி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஆட் பண்ண தான் வேணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு இது பொறுபொருன்னு வரும், இல்லாட்டி ஒரு மாதிரி ரொம்ப பொறுபொருன்னு வராமல் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டோம். நான் வந்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா பரோட்டாவோட மேல் பாகம் எல்லாம் வெந்துட்டோம், உள்ளே வந்து மாவாக இருக்கும். அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது ஒன் சைடு வெந்துருச்சு, பிரட்டி போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி அடுத்த சைடும் அதே மாதிரி பண்ணி நம்ம பிரட்டி போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட பரோட்டா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு பரோட்டாவை அதோடு சேர்த்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பரோட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடோடையே நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு நம்மளோட பரோட்டா கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப பொறுபொருன்னு கிடைச்சிருக்கும். உங்களுக்கும் இந்த பரோட்டா ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க மாவு வளர்த்த எல்லா பரோட்டாவையுமே ஒன்று ரெண்டு சேர்த்து சேர்த்து நம்ம மொத்தமாக அடிக்காமல் சூடோட சூடாக அடிக்கிறதுனால ஒரு 2-3 பரோட்டாவாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் சூடு பொறுக்க காய் பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து அடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்தால் நம்மளோட பரோட்டா தயாராகிடுச்சு. உங்களுக்கும் இந்த பரோட்டா சால்னா ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட ஆயிஷா சரஸ்வதி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஆயிஷா சரஸ்வதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆயிஷா சரஸ்வதி சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.